வணக்கம். மலேசியாவில் கட்சி தேர்தலில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டி இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்வதை பேராளர்களிடமே விட்டுவிடுவதாக அம்னோ தலைவர் ஹமா சஹித் அமிடி தெரிவித்திருக்கிறார். அம்னோவில் எந்த வகையான ஜனநாயகம் வேண்டும் என்பதை பேராளர்களை முடிவு செய்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார். தாம் ஒரு ஜனநாயகவாதி என்பதால் பேராளர்கள் எடுக்கும் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் கூறினார். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிருக்க வேண்டும் என கட்சிக்குள் கோரிக்கை எழுந்துள்ளது குறித்து கருத்துரைத்த போது சாஹித் இதழை தெரிவித்தார். நாட்டில் இம்மாதம் தொடக்கத்தில் வழங்கப்பட்ட காரணம் கோரும் கடிதத்திற்கு பதிலளிக்க தவறிய சுராய்டா கமாருடின் மற்றும் மேலும் 10 பேரை பிபிஎம் எனப்படும் பாத்தி பங்சா மலேசியா கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறது. தலைமை செயலாளர் நோர் இஸ்வான் அமான், இளைஞர் பிரிவு தலைவர் நயீம் ராஞ்சாஷ் ஆகியோர் உட்பட 11 பேர் நேற்று முதல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக பிபிஎம் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே அனிசார் தல்ஹா கட்சியின் துணைத் தலைவர் பதவியிலிருந்தும் டரோயா அல்வி மகளிர் பிரிவு தலைவர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டனர். எனினும் அவர்களது உறுப்பியம் ரத்து செய்யப்படவில்லையே என பிபிஎம் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கட்சியின் நலன் கருதி அந்த 11 தனிப்பட்ட நபர்களின் நீக்கம் உடனடியாக அமலுக்கு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் கட்சி தேர்தலுக்கு பின் அம்னோ உயர் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் நடப்பு அரசாங்கத்தின் நிலைத்தன்மைக்கு மிரட்டல் ஏற்படாது என நஸ்ரி அசீஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை அமைப்பதற்கான உடன்பாட்டில் அம்னோ கையெழுத்திட்டதால் பிரதமர் அன்வார் தலைமையிலான அரசாங்கத்திற்கு பாதிப்பு எதுவும் இருக்காது என படாகடங்காஸ் அம்னோ டிவிசன் தலைவருமான நஸ்ரி கூறினார். அம்னோவில் ஏற்படும் தலைமைத்துவ மாற்றத்தினால் தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தின் முதுகில் குத்தும் துரோகத்தை கட்சியின் முன்னாள் தலைவர் என்ற முறையில் தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த சில தினங்கள் முன்னர் பெய்த மழையினால் ஒரு சில மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக பேரா, கிளந்தான் மற்றும் சரவாக்கில் வெள்ள நிலைமை தற்போது தொடர்ந்து சீரடைந்து வருகிறது. அந்த 3 மாநிலங்களிலும் உள்ள நிவாரண மையங்களில் தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. பேராவில் நேற்றிரவு வரை 42 பேர் மட்டுமே துயர் துடிப்பு மையங்களில் தங்கியுள்ளனர். கிளந்தானில் இன்னும் 2 துயர் துடிப்பு நிலையங்களில் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்தில் 31 பேர் மட்டுமே துயர் துடைப்பு நிலையங்களில் தங்கியுள்ளனர். சரவாக்கில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 7 பேர் இன்னமும் துயர் துடைப்பு மையத்தில் இருந்து வருகின்றனர். திருங்கானுவில் 12 குடும்பங்களைச் சேர்ந்த 53 பேரும் சபாவில் 56 குடும்பங்களைச் சேர்ந்த 135 பேரும் துயர் துடைப்பு நிலையங்களில் இருந்து வருகின்றனர். அதேவேளையில் சபாவில் கடல் நீர் பெருக்கத்தினால் 298 குடும்பங்களைச் சேர்ந்த 1454 பேர் நிவாரண மையங்களில் தங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் வாழும் இந்திய சமூகத்தினரின் சிறப்பு அதிகாரியாக ரமேஷ் ராவ் நியமிக்கப்பட்டதற்கும் பிரதமர் அன்வார் இப்ராஹிமிற்கும் தொடர்பு இருக்கிறதா என பேரா ஆட்சிக்குழு உறுப்பினரும் ஜாசேகாவின் முன்னணி தலைவர்களின் ஒருவருமான சிவனேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமது பகான் டத்தோ தொகுதி விவகாரத்தை கவனிப்பதற்கு ரமேஷ் ராவை இந்திய அதிகாரியாக சாஹித் அமீடி நியமித்திருந்தால் பரவாயில்லை. இதற்கு முன்னரும் அவர் அப்படிப்பட்ட அதிகாரியை வைத்திருந்தார். எனவே அவரது தொகுதியான பாகாண்டத்தை மட்டும் கவனிப்பதற்கு ரமேஷ் ராவை வைத்துள்ளாரா அல்லது மலேசியா முழுவதிலும் உள்ள இந்திய சமுதாயத்தினரின் விவகாரங்களை கவனிப்பதற்கு அவரை நியமிக்கப்பட்டுள்ளாரா என்ற கேள்வியையும் அம்னோவின் தலைவருமான சாஹித் அமினியிடம் முன் வைப்பதாக இப்போவில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் சிவனேசன் தெரிவித்தார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.